டியூஸ்டே மார்னிங் பாப்பா லன்ச் பாக்ஸ்க்கு எக் பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன். எப்படியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொரியல் போட்டு தான் சாப்பிட்டு போவான், அதனால கோஸ் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. 7:15 பாப்பாவோட பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். எக் பாஸ்தா, பாயில்டு கார்ன், ரோஸ்டட் கேஷ்யூநட், கொஞ்சம் பீனட் பர்பி, அப்புறம் பால்கோவா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் பொரியல் சாப்பாடும் பாஸ்தா வச்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ரெடி பண்ணுவேன். 8:15 ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ், மித்து குட்டிக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழும் முட்டையும் மட்டும் எடுத்துக்கிட்டோம். மத்தியான லஞ்சுக்கு சிம்பிளாக தக்காளி சாப்பாடும் கோஸ் பொரியல் தான். வீட்டில் பிரெட்டு சுத்தமாகவே இல்லை, ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸே ரெடி பண்ணினேன். ஸோ பிரெட்டு ரெடி ஆகிறக்குள்ளேயே மித்து குட்டி ரொம்ப நாளாக பனானா கேக் கேட்டுகிட்டே இருந்தா, அதனால வீட் பனானா கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு இனியொரு மினி விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.